வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். இயல்பை விட 56% வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்துள்ளதாகவும் தகவல். மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல 1000 ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கின. சம்பா நாற்றுகள் அழுக தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. வேலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலும் சுரங்கப்பாதைகளிலும் தேங்கியிருந்த மழைநீர் அகற்றம். புறநகர் பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பரிதவிப்பு. புதுச்சேரியில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிப்பு. சாலைகளை செப்பனிட 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். தேனி பெரிய குளத்தில் தொடர் மழையால் தக்காளி விவசாயம் பாதிப்பு. மகசூல் குறைந்ததால் விலை உயர வாய்ப்பு. ராமேஸ்வர மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு நாளை அனுமதி. மீன்வளத்துறை அறிவிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை கடந்த 7 ஆண்டுகளில் 19 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காற்று மாசு காரணமாக கண் எரிச்சல் மற்றும் மூச்சு பிரச்சினையால் டெல்லி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா தனது ராணுவ கிராமங்களை நிர்மாணித்து இருப்பதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவில் புதிதாக கொரோனா உருமாற்றம் அடையவில்லை என மருத்துவ நிபுணர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மண்டல பூஜைக்காக நவம்பர் 15 திறக்கப்படும் நிலையில் 340 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வேகம் எடுத்து வருவதால் ஜெர்மனியில் ஒரே நாளில் 50,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஆஸ்ட்ராஜெனிகா கொரோனா தடுப்பூசியின் உற்பத்தி அதிகமாகியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் நெருக்கடிக்கு இடையே சிரியா, ஏமன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பெலரசுக்கு விமானத்தில் செல்ல துருக்கி அரசு தடை விதித்துள்ளது. COP27 பருவநிலை மாநாட்டை எகிப்து நாடு நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
நாளை வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 56% அதிகம் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதி முதல் குமரிக்கடல் பகுதி வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை தாக்கிச் சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நகரின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. இதனால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. பல பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் பெரும்பாலான தெருக்களில் தேங்கிய மழைநீர் வடிந்தாலும் பிரதான சாலை மற்றும் சில தெருக்களில் தண்ணீர் வடியவில்லை என புகார் எழுந்துள்ளது. பிற பகுதி தண்ணீரை சாலையில் விடுவதால் இங்கு தேங்குவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். மழை பெய்யற பல தண்ணி கிட்டத்தட்ட 2 அடி தண்ணி கிடைக்கும். முன்னால எந்த வியாபாரம் பண்ண முடிய மாட்டேங்குது. தண்ணி டிரைனேஜ் ஆனா தான் இதாகும். பாலாஜி நகர் மெயின் ரோட்ல இருக்க தண்ணியை போறோம், அங்க இருக்க தண்ணியை போற எடுத்து மோட்டர் வச்சு எடுத்து விட்டா நேரம் சரஸ்வதி நகர் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அந்த உள்ள வரும். அங்கே ஆதம்பாக்கம் ஏரியா, அதுலேருந்து உள்ளே வந்து சரஸ்வதி நகரில் வந்துச்சுன்னா சரஸ்வதி நகரில் இருக்குது ஏஜிஎஸ் காலனி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு உள்ளே நுழையிற தண்ணி பூரா வந்து ஏஜிஎஸ் காலனி பஸ் ஸ்டாண்டு சிவன் கோயில் பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. டூவீலர்லேருந்து எதுவும் போக மாட்டேன். 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. அதை வந்து கிளியர் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இது வந்து எப்போ போன 2015 அப்புறம் ஒரு 3 தடவை இந்த மாதிரி தண்ணி வந்துருச்சு, கிளியர் ஆக மாட்டேங்குது. இதேபோல் வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் 3வது நாளாக தண்ணீர் தேங்கி உள்ளதால் பிரதான சாலை மற்றும் 4வது தெரு சந்திப்பில் 3வது நாளாக தண்ணீர் தேங்கி உள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த நவம்பர்ல வர இந்த டெல்யூஜ் ரொம்ப ரொட்டீன் அஃபேரா போச்சு. மொத்தத்தில் நவம்பர் மாதம் வந்தாலே வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. கார்பரேஷன் ஸ்டாஃப் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, போவாங்க, அங்கே க்ளீனும் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த பீரியடில் வென் த ரெயின் கோஸ் பியாண்ட் 2 சென்டிமீட்டர்ஸ் இங்கே வந்து ஒரு 8 இன்ச் வாட்டர் வந்துடும். இந்த தடவையே 2 மோட்டரை வச்சு பம்ப் பண்ணதாக சொன்னாங்க. ஆனாலும் இந்த இப்போ இருக்கிற லெவலை விட ஒரு 12 இன்ச் கூட இருந்தது. இந்த நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் பவர் வேறு கட் ஆகிடுறது. இது நம்ம கொடுக்குற வரி பணம் எப்படி செலவழிக்கிறதுங்க நல்ல விஷயமா செலவழிக்கிறாங்களே தவிர இதை பேஸாக இதை வச்சா தான் ஹெல்த்து சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளைக்கு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையே ரொம்ப வீணாக போயிடுது. சென்னை கொளத்தூர் ஜவஹர் நகர் பகுதியில் மழைநீர் இன்னும் வடியாததால் 5வது நாளாக இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது. மழைநீர் 5 அடிக்கு மேல் தேங்கியிருப்பதால் அவசர தேவைக்கு படகு மூலமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எங்க வீட்டுக்குள்ளேயே முட்டிய அளவுக்கு தண்ணி இருக்கு. ஸோ பாத்ரூம்லாம் ரொம்பிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் இப்போதைக்கு. எசென்ஷியல்ஸ்னால் கூட இது வரைக்கும் கழுத்தில் நிற்கிது. வெள்ளம் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பா எங்கள் வீட்டில் பாட்டிலாம் இருந்தாங்க. நேற்று ரெஸ்கியூ போட் வந்து எடுத்துகிட்டு போய் முனையில் நாங்கள் இறங்கிட்டு எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கோம். இப்போதைக்கு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. 1 இன்ச் ஆனால் கம்மி ஆகிருக்கு இது வரைக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகும், இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. முதல் நாள் 75 பேர்
அவங்கள வந்து தாழ்மையா தாழ்ல இருக்கிற இடத்துல இருந்து உயர் இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள விட்டுருக்கோம். பள்ளிகளும் இருக்கு, டான் பாஸ்கோ பள்ளியில தான் தங்க வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் சில பேரை கொண்டு விட்டோம். இன்னைக்கு நீங்க காலையில 6 மணிலிருந்து எங்க வீரர்கள் கிட்டத்தட்ட 68 பேரை தாழ்வான பகுதியிலிருந்து மேல இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. மேலும் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 6 படகு மூலம் பொதுமக்களுக்கு தேவையான மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை தாழ்வான இடத்தில் இருந்தவர்களை 140 பேரை 2 நாட்களில் மீட்டு பள்ளிகள் மற்றும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியுள்ள அதிகாரிகள் அப்பகுதிகளில் தேங்கியுள்ள வடியாத நீரை தீயணைப்புத்துறை சார்பில் 2 மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கண்டினியூஸா தண்ணி வந்து வெளியில பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நீங்க கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கடைகளுமே அடைச்சிருக்கு. சோ ஃபுட் பேக்ஸும் சப்ளை பண்றோம். நாங்களும் வாலண்டியர்ஸ் இங்க சப்ளை பண்றாங்க, கார்பரேஷன் சப்ளை பண்றாங்க. மெயினா தண்ணி தங்க இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி அணைச்சிட்டதுனால அது சேஃப்டி, ஒன்றும் அதுல ப்ராப்ளம் கிடையாது. மரங்கள் நிறைய விழுந்திருக்கு, அதனால எங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட 12 பவர்ஸா இருக்கு. அதுல நிறைய மரங்கள் அப்புறப்படுத்தணும். சென்னையின் புறநகர் பகுதிகளான மேற்கு தாம்பரத்தை அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் மணிமங்கலத்திற்கு செல்லக்கூடிய சாலையின் இருபுறமும் உள்ள குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் செல்ல முடியாமல் முடிச்சூர் வாசிகள் தவித்து வருகின்றனர். கீழே ஃபுல்லா தண்ணி மலை தர்க்கணும், குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி கிடையாது. அதனால சரி எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம். நாங்க இப்போதைக்கு வடிகிற மாதிரி இல்ல, கரண்டும் இல்ல நெத்தில இருந்து, அதனால வந்து தான் கிளம்புறோம். போறதுக்காக அணை தண்ணி வந்து காவா போட்டிருக்காங்க. அது அந்த காவாயிலேருந்தே தண்ணி வந்து காவா அகலப்படுத்தியும் தண்ணி வந்து நேராக போகல, ரிட்டர்ன் இப்படி தான் வருது. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க பக்கத்தில் நீங்கள் அந்த கதுவான பிரிட்ஜாண்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காவாயில் போன தண்ணி மொத்தமாக இந்த ஓரம் இந்த வீட்டுங்களுக்கு வர தண்ணிலாம் வெளியே போகிற மாதிரி ஒரு காவா இருக்குது. அந்த காவாயில் வருது மொத்த தண்ணியும். அந்த பக்கம் வரதுனால இப்போ இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இப்போ இந்த தண்ணியே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கு. சென்னையை அடுத்த செப்பாக்கம் வெள்ள நீரால் சூழப்பட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வடசென்னை அனல் மின் நிலைய சாம்பல் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ள நீரால் அவதி அடைவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 2 வருஷமா தான் எங்களுக்கு தண்ணி இந்த வெள்ளக்காடு ரொம்ப, நாங்கள் போ வெளியே போக முடியல. தண்ணி வந்து மேலேருந்து ஏற்றின்னு வருது, எங்களால் இது பண்ணி போட முடியல. எங்களுக்கு இந்த கம்பெனி வந்தது எங்களுக்கு ரொம்ப இணைஞ்சல், எங்களுக்கு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுச்சேரியில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள், மீனவர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரணம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் குடும்பத்தினரின் குடும்ப அட்டைக்கு தலா ரூபாய் 5000 நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் கனமழையால் சேதமடைந்த சாலைகளை செப்பனிட 100 கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 25 வீடுகள் காரைக்கால் பூசியில் விழுந்திருக்குங்க. அந்த வீடுகளுக்கு வீட்டிற்கு 25000 ரூபாய், நெற்பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு மஞ்சள் உள்ளவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். மீனவ சமுதாய மக்களுக்கு நிவாரணமாக 5000 ரூபாய். இந்த மழை முடிந்த பிறகு அந்த பணிகள்லாம் தொடங்கும். அதாவது பஞ்சாயத்து சாலைகள், பஞ்சாயத்து இணைக்கின்ற சாலைகள், நம்முடைய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மிக முக்கியமான சாலைகள், நகரத்தில் உள்ள அனைத்து சாலைகள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறு டெண்டர் வச்சுருக்காங்க. இந்த மழை முடிந்த பிறகு அந்த பணியெல்லாம் தொடங்கும். பள்ளி வளாகத்தை சூழ்ந்த மழைநீர், தொடர் மழையால் தக்காளி விவசாயம் பாதிப்பு, அடாத மழையிலும் மாட்டுச்சந்தையில் கூடிய கூட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கடந்த 5 நாட்களாக வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வந்த நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் வெளியேற்றமும் 500 கன அடி குறைக்கப்பட்டு 1500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 3600 கன அடியும் நீர் வெளியேற்றம் 1500 கன அடியாகவும் உள்ளது.
சென்னை மந்தவளையில் சாலையில் தேங்கிய மழைநீரில் நடந்து சென்ற முதியவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் மந்தைவளையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் வீட்டிற்கு செல்வதற்காக மந்தைவளி பேருந்து பணிமனை அருகே சாலையில் தேங்கிய மழைநீரில் நடந்தபோது மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற மின்வாரிய பணியாளர்கள் மின் விநியோகத்தை நிறுத்தினர். இதனிடையே போக்குவரத்து சிக்னலுக்கு செல்லும் மின் இணைப்பிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததா அல்லது தெருவிளக்குக்கு செல்லும் மின் இணைப்பிலிருந்து மழைநீரில் மின்சாரம் பாய்ந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் கொட்டித்திருத்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. உத்திரமாதா கோவிலுக்கு பின்புறம் உள்ள 3 சிமெண்ட் கூரை வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. 2 இருசக்கர வாகனங்கள் மட்டும் இடிபாடுகளில் சிக்கி முழுவதுமாக சேதமடைந்தன. இதேபோல வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சம்பத் நகர், முள்ளிப்பளையம், கண்டால்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் வெள்ளநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிப்புக்குள்ளாகினர். மேலும் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக இதுவரை மாவட்டத்தில் 46 ஹெக்டேர் அளவுக்கு பயிர்கள் சேதமாகியுள்ளது. மயிலாடுதுறையில் மழை விட்டு 2 நாட்களாகியும் வடியாத வெள்ள நீரால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 1000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கடந்த 10 தினங்களுக்கு மேலாக நடவு செய்யப்பட்ட சம்பா நாற்றுகளும் பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் 1000 மேற்பட்ட விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் நாற்றுகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழை விட்டு 2 நாட்களாகியும் மழைநீர் வடியாத நிலையில் விவசாயிகள் மழைநீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சித்தர்காடு, மூவலூர், மல்லியம் உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் வாய்க்கால், பட்டமங்கலம் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே வடிகால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 ஏக்கர் நாற்று விட்டுருக்குறோம். நாற்று எல்லாம் அழுகி போய் கிடக்கு. எங்களுக்கு மஞ்சள் வாய்க்கால் தூர்வாரில், பட்டமலை வாய்க்கால் தூர்வாரில், இது ரெண்டையும் அவங்க தூர்வாரி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா மூலூர், அஸ்காடு, மல்லியம் எல்லா இடத்துலையுமே பாதிப்பு. இப்போ எனக்கு இந்த பின்னாடி பாருங்க, நாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூல் வருது எனக்கு, அவ்வளோ தூரம் வீணாக போயிருக்கு. வடிகால் வடியாதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு நாளை வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700 மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் கடந்த 8 தேதி முதல் கனமழை மற்றும் கடல் சீற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மீனவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் மீனவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு நாளை வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. மழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வெங்கடாபுரம் பகுதியில் செல்லும் கொசஸ்தலை ஆற்றில் கரைகளை கடந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் ஆற்றுப்பாலத்தை கடக்க முடியாமல் என்னன் கண்டிகை, சிவாடா, நெமிலி போன்ற 10 மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதனால் மாற்றுப்பாதை வழியாக 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வாகனங்கள் செல்கின்றன. திருத்தணி அடுத்த கனகம்மா சத்திரத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி மழைநீரால் சூடப்பட்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக பள்ளி வகுப்பறைகளில் இடுப்பளவு மழைநீர் தேங்கி மேஜை, புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வீணாகின்றன. ஆனால் இதுநாள் வரை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மழைநீர் வடிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனியில் தொடர் மழை காரணமாக தக்காளி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 200 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட தக்காளி பயிர்கள் அனைத்தும் தொடர் மழையால் முற்றிலும் சேதமடைந்து அழுகியது. வழக்கமாக ஒரு ஏக்கரில் 800 முதல் 1000 கிலோவிற்கு தக்காளி கிடைக்கும். ஆனால் தற்போது மகசூல் முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. நல்ல மழை தண்ணி பயம் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு மகசூல் வந்து ஒரு 70-60 பெட்டியா இருக்கலாம். அந்த மழை பெய்யாம இருந்தா ரொம்ப கம்மியா வரும்போது 40-50 பெட்டி 40 இருக்கலாமுங்க.
இந்த மழை பெஞ்சனால ரொம்ப விவசாயங்கள்லாம் கெட்டு போய் மகசூல் வர்றது, மழைக்கு அழுகல் கொடுத்து காய் எல்லாம் காய் பழமெல்லாம் அழுகலாகி போய் மூணு பெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அந்த அளவுக்கு நஷ்டமாயி போச்சுங்க. தற்போது ஒரு கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை போனாலும் மகசூல் பாதிப்பால் தங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டு சந்தை அடாத மழையிலும் இன்று கூடியது. எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக கேரளா, கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களிலிருந்து சந்தைக்கு மாடுகள் கொண்டுவரப்படவில்லை. இன்று கூடிய மாட்டு சந்தையில் 500க்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே மாடுகள் இருந்தன. கறவை மாடுகள் விற்பனை மட்டுமே விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுமார் 75 லட்சம் ரூபாய்க்கு குறைந்த அளவிற்கே வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் கூறினர். மழை ஓயும் பட்சத்தில் வரும் வாரங்களில் மாடுகளின் வரத்து அதிகரித்து வியாபாரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவும் தொடர் கனமழை பெய்ததன் எதிரொலியாக குலசேகரத்தை அடுத்த அரியாம்பக்கோடு பகுதியில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் 30 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சிற்றார்பட்டணம் கால்வாயில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் அந்த பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பணக்குடி ஆலந்துறை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றை கடக்க முடியாமல் சிக்கி தவித்த 9 பேரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் ஆலந்துறை ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அக்கறை வரை பணிக்கு சென்ற சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சிலர் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த வள்ளியூர் தீயணைப்புத்துறை அதிகாரிகள், சார் ஆட்சியர், ராதாபுரம் வட்டாட்சியர் ஆகியோர் ஆற்றை கடக்க முடியாமல் சிக்கித் தவித்த 9 பேரையும் கயிறு கட்டி மிதவை உபகரண உதவியுடன் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தொகுப்பு வீடுகளுக்குள் கசியும் மழைநீர், தொடர் மழையால் அகல் விளக்கு உற்பத்தி பாதிப்பு, இடிந்து விழுந்த வீட்டில் மகளுடன் வாழும் மூதாட்டி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆறுகளில் அதிக நீர் செல்லும் என்பதால் ஆற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் பாலாறு அணைக்கட்டிலிருந்து ஆறுகளில் அதிக நீர் செல்லும் என்பதால் ஆற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் பாலாறு அணைக்கட்டிலிருந்து சுமார் 12,301 கனஅடி வெள்ள உபரிநீர் பாலாற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாலாறு, வேகவதி ஆறு, செய்யாறு என 3 ஆறுகளும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் இடமான திருமுக்கூடல் பகுதியில் சுமார் 40,000 கனஅடி நீர்வரத்து இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆறுகளில் அதிக நீர் செல்லும் என்பதால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மா ஆர்த்தி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ, கடக்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் கால்நடைகளை ஆற்றிற்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் பொதுமக்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அவிநாசி அருகே சாலை குண்டும் குழியுமாக இருப்பதைக் கண்டித்து சாலையில் வாழை மரம் நட்டு பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து உமையஞ்செட்டிப்பாளையம் பகுதியில் மங்களம் ரோடு சாலை முதல் எம்ஜிஆர் நகர் வரை குடிநீர் குழாய் பதிப்பதற்காக சாலையில் பள்ளம் தோண்டியுள்ளனர். பணிகள் முடிவடைந்த நிலையிலும் பள்ளங்கள் மூடப்படாததால் சாலைகள் சிதிலமடைந்து போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை சீரமைக்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் வாழை மரம் நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போதான் புதுசாக ரோடு போட்டாங்க, போட்டதுக்கு பின்னாடி குடிநீர் திட்டங்கிற முறையில் குழாய் பதிக்கிறக்கா பூரா ரோடை பூரா தோண்டி ஜனங்கள் நடக்கிறக்கே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறக்காக ஊர் பொதுமக்கள் சார்பில் வாழை நடுற போராட்டம் சொல்லி இப்போ நடத்தியிருக்கிறோம். வேளாயம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது வந்து ஏற்கனவே ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆர்டர் காப்பி கொடுத்ததுனால அங்கே விட்டு போட்டு இப்போ பூண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். உடனடியாக வந்து இந்த ரோடை புதுப்பிச்சு தரவுனே.
புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் விழுந்த மூதாட்டி ஒருவரை தூக்கிச் சென்று காப்பாற்றிய போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் 70 வயது மதிக்கத்தக்க மேரி என்ற மூதாட்டி மூலக்குளம் குண்டுசாலை கழிவுநீர் வாய்க்காலில் தவறி விழுந்துள்ளார். தகவல் அறிந்த ரெட்டியார்பாளைய காவலர்கள் ஜெயபிரகாஷ் சரவணகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மூதாட்டியை காப்பாற்றினர். இதையடுத்து 2 காவலர்களும் மூதாட்டியை கைகளில் தூக்கிச் சென்று அவரது வீட்டில் சேர்த்தனர். பின்னர் அவருக்கு உடைகளை மாற்றியும் அவருக்கு உணவும் வாங்கிக் கொடுத்துள்ளனர். மேலும் மூதாட்டியின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து மூதாட்டியை கவனிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னையில் பெண் ஆய்வாளர் ஒருவர் உயிருக்கு போராடிய இளைஞரை காப்பாற்றிய செயல் மிகுந்த பாராட்டை பெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் மூதாட்டியை காப்பாற்றிய 2 காவலர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள சுப்பிரமணியர் கோவில் தெருவில் மேம்பாட்டு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் உள்ளதால் அடிக்கடி விபத்து நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதியில் பாதாள சாக்கடை மற்றும் தாமிரபரணி குடிநீர் திட்டத்திற்காக குழாய் பதிக்கும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாமல் இருப்பதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுப்பிரமணியர் கோயில் தெரு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே பெரம்பூரில் இடியும் நிலையில் உள்ள 20 தொகுப்பு வீடுகளை புதிதாக கட்டித்தர அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் ஊராட்சி தோப்பு தெருவில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு 24 தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. கடந்த 5 வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்துள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் கட்டிடத்தின் மேற்கூரையில் மழைநீர் கசிவு ஏற்பட்டு காரைகள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் வெளியே தெரிவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் வீடு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடுமோ என்ற அச்சத்துடனேயே தாங்கள் ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதாக அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பருவமழை மேலும் தீவிரமடைந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னர் புதிதாக வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் அதுவரை தாங்கள் குடியிருக்க மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாசலம் அருகே தொடர் மழை காரணமாக அகல் விளக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு பீங்கான் தொழிற்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோர் பீங்கான் பொம்மைகள் கார்த்திகை அகல் விளக்கு உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் தொடர்மழை காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகல் விளக்குகளை உலர வைக்க வழியின்றி 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மன்னார்குடி அருகே மனநலம் குன்றிய தனது மகளோடு இடிந்து விழுந்த வீட்டில் வாழ்ந்து வருவதாக பெண் ஒருவர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த மேல திருப்பாலக்குடி கிராமத்தில் வசித்து வருபவர் மாரியம்மாள். கணவனை இழந்த இவருக்கு 4 மகள்கள் உள்ளனர். அதில் 3 மகள்களுக்கு திருமணமான நிலையில் தனது மன வளர்ச்சி குன்றிய 4வது மகளோடு இடிந்து விழுந்து சேதமான கூரை வீட்டில் அவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் தங்களுக்கு வேறு எந்த சொத்துக்களும் இல்லை எனவும் தானும் தனது மகளும் சேதமடைந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வருவதாகவும் அவர் வேதனை தெரிவிக்கின்றார். இனிவரும் காலங்களில் வீடு மேலும் இடிந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்பாக அரசு அவர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வார்டு மறுவரையறை பணிகள் முடிவடைந்த நிலையில் மாவட்டங்களிலும் உள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகள் என நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வார்டுகளை மறுவரையறை செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இது தொடர்பான விவரங்கள் மறுவரையறை ஆணையத்தின் பரிந்துரைகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. இதையடுத்து நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான அறிவிப்பாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சிகளுக்கான வார்டு மறுவரையறை பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பத்திரமாக மீட்கப்பட்ட ஆற்றில் சிக்கிய மாடுகள், அதிகாரிகளால் பயன்பாடற்ற கிணறு மூடல், நிலச்சரிவை சீர் செய்யும் பணிகள் தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாளான இன்று 1008 சங்குகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. காலை விநாயகர் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் சுவாமிகளுக்கு பொட்டு வைத்து ஆனந்த நடனமாடி 5 பிரகாரம் வலம் வந்து சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் அண்ணாமலையார் ஆலயத்தில் முதல் பிரகாரத்தில் உலக பிரசித்தி பெற்ற 1008 வலம்புரி சங்கு அபிஷேகம் மிகவும் கோலாகலமாக அரங்கேறியது. சாமி சன்னதி எதிரே மண்டபம் அமைத்து அதில் பிரதான வலம்புரி சங்குகள் சாமிக்கும் அம்பாளுக்கும் வைக்கப்பட்டு சங்குகளில் புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி நடைபெற்றது. இதனையடுத்து அனைத்து சங்குகளுக்கும் சிவாச்சாரியர்கள் மகா தீபாரதனை காண்பித்து 1008 சங்குகளில் உள்ள புனித நீர் கொண்டு அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி குழந்தைகளின் திறனை கண்டறிவதற்கான தேசிய கணக்கெடுப்புக்கான திறனறிவு தேர்வு நடைபெற்றது. இந்த தேசிய திறன் கணக்கெடுப்பு 3, 5, 8 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களிடையே நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என 313 பள்ளிகளில் இருந்து சுமார் 14,749 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் பெண்களுக்கான நலம் குறித்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிபதி சுமதி சாய்பிரியா பங்கேற்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் தொல்லைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்தான ஆலோசனைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வுகள் குறித்தும் விளக்கி கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கனமழை காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் உழவர் சந்தையில் விற்பனையில் ஈடுபட்ட 2 விவசாயிகள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் மற்றும் ஆலங்காயம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 200 மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கொண்டு வந்து வாணியம்பாடி உழவர் சந்தையில் விற்பனை செய்து வருவது வழக்கம். எனவே இடிந்து விழுந்த சுவரை அகற்றி பாதுகாப்பை உறுதி செய்ய வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் மணல் திட்டில் சிக்கியிருந்த பசுமாடுகளை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆற்றின் கரையோர கிராமமான சந்தைப்படுகை, திட்டுப்படுகை, வல்லம்படுகை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பசுமாடுகள் ஆற்றின் நடுவே இருந்த மணல் திட்டு பகுதியில் சிக்கியிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மாடுகளை பத்திரமாக மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள தாத்தியம்பட்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளாக வறண்டு பயன்பாடற்றி இருந்த கிணற்றை அதிகாரிகள் டிப்பர் லாரி மற்றும் டிராக்டர் மூலம் மண்ணை கொண்டு வந்து கிணற்றில் கொட்டி மூடினர். கிணற்றை முழுமையாக மூடி அங்கே போர்வெல் அமைத்தும் தண்ணீர் தொட்டி வைத்தும் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மணல் மூட்டைகள் அடுக்கி தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸின் வீட்டை உடைத்து 12 பவுன் தங்க நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். ராய் பி தாமஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த திருட்டு சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து நகைகளை திருடிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தொடர் மழையின் காரணமாக பசுவந்தனை கைலாசநாதர் கோவில் தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவரின் சில பகுதிகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. தெப்பக்குளம் அருகே யாரும் இல்லை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சுற்றுச்சுவர் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட நிலையில் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்துள்ள பிளவக்கல் பெரியாறு அணை நவம்பர் 20ஆம் தேதி திறக்கப்படும் என அணையை ஆய்வு செய்த மாவட்ட வடகிழக்கு பருவமழை கண்காணிப்பாளர் காமராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து நீர்வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து நம்பியம்பாளையத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வார சந்தைக்கு கடைகள் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டி முறையாக சுகாதாரத்துடன் பராமரிக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது உள்ள இடம் போதுமான வசதி இல்லாமலும் கட்டிடம் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியை அடுத்த ஒடகத்தூரில் தனியார் பேருந்து சாலையின் ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 21 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த பள்ளிகொண்டா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் காசிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் மேலாளராக பணிபுரிந்து வருபவர் ராஜபிரகாஷ் இவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 913,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற கார்த்திக், பவித்ரன், மணிகண்டன், குமரேசன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் சுகந்தாவை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரது கணவர் மருத்துவர் மகேஸ்வரன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கிராம மக்கள் ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.